ஒரு வேத பகுதி நாம் தியானிக்கவிருக்கின்றோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்திலிருந்து நான் சில வார்த்தைகளை வசனங்களை நான் வாசிக்க போறேன். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு 5வது வசனம் 8வது வசனம் இப்படி ஒரு 3 வசனத்தை வாசிச்சு சில விஷயத்தை சொல்ல போறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். ஒருத்தருடைய ரட்சிப்பு அது எப்படிப்பட்டதுன்னா உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை. உயிர்ப்பித்தார், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறோம் இல்லையா. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மரித்தவர்கள் உயிரோடு எழுதிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட், அந்த நாளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். மறித்தவர்களும் உயிரோடு கல்லறைகள் திறக்கப்பட்டு உயிரோடு எடுத்துருப்பாங்க, பறந்து செல்வாங்க. ஆனா நாம ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் இல்லையா. நாம இதுவரைக்கும் ஏற்கனவே நம்ம உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமைக்குள் அந்த அனுபவத்துல கடந்து வந்துட்டோம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்திருக்கோம். அப்போ இது எங்கிருந்து வந்துச்சு இந்த மரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லும். ஆதாமுடைய ஆத்மா ஆண்டவருடைய வார்த்தையை மீறும் பொழுது மரித்தது. இதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு, இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயினார். ஆத்ம மரணம், அதாவது ஆண்டவரோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்படுகிற ஒரு நிலைமை. இப்படித்தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆதாம் ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு வழி வழியாய் இந்த சந்ததியிலே உலகத்துல எல்லா மனுஷனிடத்திலும் பார்க்கும் பொழுது ஆத்மாவானது மரித்த நிலைமையிலேயே பிறக்கிறாங்க. ஆத்மாவில் கர்த்தரோடு தொடர்பு கொள்ள முடியாத நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அது மரித்ததா இருந்தாலும் ஆண்டவரை தேடுகிற ஒரு உணர்வை ஒவ்வொரு ஆத்மாவுக்குடையும் கர்த்தர் இயற்கையாகவே வச்சிடுறாரு. அப்படி வைக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் அந்த தாகத்தை கத்திருந்து வைக்கிறார். கத்தருக்காக ஒரு வாழணும், ஆண்டவரோடு தொடர்புடணும். அப்படி இருக்கும் பொழுது கத்தர் அவர்களை சந்தித்து அவருடைய பாவங்களை மன்னிக்கும் போது அந்த மரித்த ஆத்மா ஜீவன் பெறுகிறது. அதாவது ஆதாமுக்குள் ஆண்டவர் அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினது போல ஆண்டவருடைய சுவாசம் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவரோடு தொடர்பு இல்லாத இருந்த நம்முடைய ஆத்மா தொடர்புகளை மறுபடி தொடர்பை பெற்றுக் கொள்ளுகிறது. மரித்திருந்த பொழுது உணர்வு கிடையாது, மரித்த பிணத்திற்கு உணர்வு இருக்காது இல்லையா. அதை ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சாலும் அதுக்கு அந்த சில்னஸ் தெரியறது இல்லை. கொண்டு போய் அக்னியில வச்சு சில புரோஜாத்தி ஜனங்கள் எரிக்கிறாங்க, எரிச்சாலும் அதுக்கு தெரியறது இல்லை. மண்ணில போட்டு புதைச்சாலும் அதுக்கு புரியறது இல்லை. அப்போ ஆத்மா வந்து அதேதான், மறித்திருக்கும் பொழுது எந்த உணர்வும் இருக்காது. சரீரம் மறித்து விட்டால் அதுக்கு எந்த உணர்வும் இல்லாதது போல அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மை தான் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து தம்முடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய நாமத்தினாலே நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மை மீட்டுக் கொண்டார். இது எப்ப கிடைக்குதுன்னா, ஆண்டவர் நமக்கு நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்து நம்மை தம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்றார். ஆனால் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, இது வெளியில நம்ம செய்யறோம், இயேசுவே என் வாழ்க்கையில வாங்க என்னுடைய பாவங்களை பண்ணீங்க. ஆனா நம்முடைய கண்ணுக்கு தெரியாத வேற ஒண்ணு நடக்குது அங்க. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்திருந்த நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும் போது நம்முடைய கண்களுக்கு மறைவான ஒரு விஷயம் நடக்குது. அதைதான் நான் 5வது வசனத்துல 8வது வசனத்துல சொல்றேன்னு சொல்றேன். 5வது வசனத்தை வாசிக்கிற பாருங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். முதல் வசனத்துல அதான் சொல்லுது, 5வது வசனம் அதான் சொல்லுது. சொல்லிட்டு உயிர்ப்பித்தான் சொல்லிட்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அதனோட தொடர்ச்சி 8வது வசனத்துல பாருங்க, அழக சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு சொல்லிட்டு அடுத்த 9வது வசனம், ஒருவரும் பெருமை பாராட்டக்கூடாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானது அல்ல, நம்முடைய கிரியைகளினாலே கிடையாது.
இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் வந்து தன்னுடைய ஆத்மா மீட்கப்படுது கிரியை செய்யறாங்க. இப்படி தீ மிதிக்கிறாங்க, அழகு குத்திக்கிறாங்க, செருப்பு போடாம தங்களுடைய தெய்வங்களுடைய கோயில்களுக்கு நடந்தே போறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க, தங்களை எவ்வளவு வருத்திக்கிறாங்க இல்லையா, காவடி எடுக்கிறாங்க, முதுகுல கூர்மையான ஒரு கூரான ஆயுதங்களால் உடம்பை கிழித்து கொண்டு அதில் அந்த அந்த கொக்கியில வண்டியை எடுத்துட்டு போறாங்க. எவ்வளவு கொடூரமான காரியெல்லாம் நடக்குது. இதெல்லாம் கிரியைகள். இப்படி கிரியை செய்கிறதுனால யாரும் ரட்சிக்கப்படுறாங்களா? யாரும் ரட்சிக்கப்படுறது ஏ? இது ஒருவரும் பெருமை பாராட்டக்கூடாதபடி இது கிரியையினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய. அப்ப நம்முடைய ரட்சிப்பு என்பது ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் கிருபையாய் நம்மை தேடி வந்து கிருபையாய் நம்முடைய பாவங்களை மன்னித்து கிருபையாய் தம்முடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி கிருபையாய் தம்முடைய பிள்ளைகளாய் நம்மை ஏற்றுக்கொள்றார். இதுதான் ரட்சிப்பு. அந்த கிருபை நமக்கு நேரா வருது. நாம செய்யற கிரியை வந்து வேற ஒண்ணும் கிடையாது. இயேசுவே என்னுடைய பாவங்களுக்கு என்ன மன்னிங்கன்னு நம்ம கேட்கிறோம் பாருங்க, அதுதான் நம்ம செய்யற கிரியை. வேற எந்த கிரியை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒரு பாவி அப்படின்னு ஒத்துக்கிட்டு என் பாவங்களுக்கு என்ன மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என் பாவங்கள்ட்ட கழுவுங்க அப்படின்னு சொன்னாலே போதும். அந்த நிமிஷத்துல அந்த ஆத்மா மீட்கப்பட்டு விடுகிறது. உண்மையாகி சொன்னா அந்த ஆத்மா யாரா இருந்தாலும் அந்த ஆத்மாவை கர்த்தர் மீட்டு விடுகிறார். அதனால இந்த நாட்களிலே தெய்வ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் உங்களுக்கு நான் வந்து சொல்றேன், நீங்கள் கிரியைகளினாலே ரட்சிக்கப்படவில்லை, தேவ கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால அதை எப்பவுமே உணரணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம், ஆண்டவரே கிருபையா என்னை ரட்சித்தீரே அப்படி சொல்லி சோத்திரம் இல்லையா, மனசார சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய மிகுந்த கிருபையினால் என்னையும் ரட்சித்தீங்களே, உங்களுடைய மிகுந்த கிருபையினால் என்னையும் உடைய பிள்ளையா மாத்தியிருக்கீங்களே அப்படின்னு நம்ம ஆண்டவருடைய கிருபையை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை துதிப்பீங்களானா, ஆண்டவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து பெருகி கொண்டே இருக்கும். கர்த்தர் எப்பொழுதும் கூடவே இருக்கிறது நீங்கள் உணர முடியும் சரியா. அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், கிரியைகளினாலே அல்ல. அதற்காக நன்றி உள்ளவர்களாய் காணப்படுவோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்திருந்து எங்களை உயிர்ப்பித்தீங்க. எங்கள் மேல் உம்முடைய ரட்சிப்பு உண்டாகும்படி உம்முடைய மிகுந்த கிருபையை எங்களுக்கு விளங்கப்படுகிறதற்காக சோத்திரம். அப்பா, இது கிரியைகளினால் வந்ததல்ல, கிருபையினால் வந்தது. நாங்கள் எப்பொழுதுமே இதை உணர்ந்து உமக்கு முன்பாய் மனத்தாழ்மையோடு நடக்க ஆண்டவரே இந்த ரட்சிப்புக்கு நாங்கள் நன்றி செலுத்தி வாழ கத்த உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க அப்பா, வழி நடத்துக, பாதுகாத்து கொடுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உவக்க மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமேன்.